போக்கில் ஞானிகளின் நாமஜெபம் சொல்லலாம் என ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அயதீஸ்வரா நந்தீசா திருமதேவா ராமலிங்க சாமிகளே மாணிக்க வாசகா திருஞான சம்பந்தரையா திருநகரசரியா என்ன இந்த பாவி ஒரு பார்வை பாரப்பா போதும். பஸ்ஸில் போகும்போதே, குடிக்கும்போதே, சாப்பிடும்போதே, தூங்குற தூக்கம் வரும் வரையில் இதெல்லாம் அத்தனை பேரும் ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள். ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள் வாசி வசப்பட்டவர்கள். ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள் வாசி வசப்பட்டவர்கள். வாசி வசப்பட்டவர்கள் ஆன்ம ஜெயம் பெற்றவர்கள். வாசி வசப்பட்டவர்கள் உயிர் உடம்புக்குள்ளே தங்கி விட்டதுன்னா, இப்போ இந்த உடம்புக்குள்ளவே பத்தம் உடம்புக்கு என்று சொல்லப்பட்ட 19 வாசல் உள்ள இந்த உடம்புக்குள் ஆன்மா என்று சொல்லப்பட்ட ஒன்றை 10 வாசல் செலுத்துகின்ற பக்குவம் ஒருவனுக்கு வந்தால் அவன் முழு மனிதன், அவன் தான் மாவீரன். 10 வாசலில் வாசல் 10 வாசல் என்று சொல்லப்பட்ட இடத்துல இந்த மூட்டுக்காற்று தங்கிட்டால் இலையிருமல் இருக்காது, கவத்தை அறுத்துவிடும். அது எல்லா வேலையும் செய்யும். கவத்தை அறுக்கும், நரதிர மூப்பு அறுக்கும், நல்ல சிந்தனை வரும், தெளிவான சிந்தனை வரும். அப்போ வழி அடைந்து விட்டது. இந்த பக்கம் போகின்ற காட்ட அந்த பக்கம் சேர்த்து வச்சுட்டான், அது ஒரு பகுதி. அப்போ ஞானிகளாக செல்லாமல் முடியாது. அந்த காற்று புறம்பித்து ஒடுங்கும்போதே யாரை வணங்கினமோ, யாரையும் பூஜை செய்தமோ அவன்தான் ஒடுங்குவான் உள்ளே. அசா நகத்தீசன் தான் இதுக்கு முதல் காரணம். சுப்பிரமணியருடைய முதல் சீடர் நகத்தீசர், அவர் தான் செய்ய முடியும் இதை. அவர் தான் உடம்புக்குள்ளே தங்க முடியும். அசா ஞானப்படியும் தங்கலாம், வேலை அவருக்கு தான் வேலை. அப்போ என்ன செய்கிறார்கள்ன்னு, அகத்தீசனையோ திருமலதேவன் எல்லாம் பூஜையெல்லாம் ஒன்று தான் இருக்குது. வணங்கினாலும் நீ யாரை வணங்கினாலும் அகத்தீசன் தான் செஞ்சு தர வேண்டும். அவள் தான் அக்னி எழுப்ப வேண்டும், மூலாதாரத்திலிருந்து அக்னி எழுப்ப வேண்டும். வேறு யாருக்கு அந்த உரிமை இல்லை. அப்போ ஆசான் என்ன செய்கிறார், எந்த ஞானியை வணங்கினாலும் எல்லாம் நான் தானப்பா, திருமலை தேவா என்றால் அது நான் தான், என்னுடைய பிள்ளை தான் அவன். உஜ்ஜன மகரிஷி அவனையும் என் பிள்ளை தான். போக மகாதேவன் அவனையும் என் பிள்ளை தான். நீ யாரையெல்லாம் ராமலிங்க சாமிகள் அவனையும் என் பிள்ளை தான், அவரும் என்னுடைய பிள்ளை தான். எல்லாமே என் பிள்ளை தான், என் பிள்ளைகள் தான். என் பிள்ளைகள் நாமத்தை சொன்னதுனாலே எனக்கு தெரியும் நான் எந்த நோக்கத்தோடு எங்கள் ஞானிகளை எங்கள் எங்கள் பிள்ளைகளை வணங்கினேன்னா, அடியே என் ஆன்ம ஜெயம் பெற வேண்டும். ஆன்ம ஜெயம் என்றால் மூச்சு காட்ட வசப்பட வேண்டும். மூச்சு காட்ட வசப்பட்டால் இனி பிறப்பு இருக்காது, வாழ்நாள் வடையடைக்கும் கல்லுன்னா. அப்போ ஆசான் என்ன செய்கிறார், இந்த புண்ணியத்தை புண்ணியம் செய்த புண்ணியவான் நல்ல பிள்ளை ஆசான் அகத்தீசர் நல்ல பிள்ளை அப்படின்னு பேர் எடுத்துறான். ஆசான் அகத்தீசர் நல்ல பிள்ளைன்னு சொன்னால் 9 கோடி ஞானிகளும் ஆமாம் நல்ல பிள்ளைன்றுவான். அப்போ பூஜை செய்கிறான், வீழ்ந்து வணங்குறான். அப்போ என்ன செய்கிறார், அப்போ திருமலை சொல்கிறார், அந்தமில் ஞானி அவளை அடைந்தாக்கால், அவள் அடைந்தாக்கால் முற்று முடிவு இதில் முடிவில்லாதவன். ஆதி என்பது தொடக்கம், அந்தமில் முடிவு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.